வணக்கம் அன்பு சொந்தங்களே, ஆன்மீகம் இப்போது நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஏற்கனவே வழங்கிக் கொண்டிருந்த பேராசிரியர் இ மேக்ஸ் அவர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால் இந்த நிகழ்ச்சியை நான் இப்போது தொகுத்து வழங்குகிறேன். அந்த வகையில் சமூக நல்லிணக்கத்துக்கு எல்லா வேதங்களும் அடிகோலுகின்றன என்பதில் மாற்று கருத்து இல்லை. அந்த அடிப்படையில் குர்ஆன் என்ன சொல்கிறது? குர்ஆன் வேத புத்தகம் சமூக நல்லிணக்கத்துக்கான செய்திகளை எப்படி மனித சமூகத்திடம் பேசுகிறது என்பதை பற்றி தொடர்ந்து நாம் பேச இருக்கிறோம். திருக்குர்ஆனுடைய வசனங்கள் உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமாயிருக்கும். இரண்டு ஆஸ்கர் விருதுகளை பெற்றபோது இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் அந்த மேடையில் தமிழ் வாக்கியம் ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன், எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொன்னார். அந்த எல்லா புகழும் இறைவனுக்கே என்பதுதான் குர்ஆனுடைய முதல் வாசகமாக தோற்றுவாயாக இருக்கிறது. திருக்குர்ஆனுடைய முதல் அத்தியாயம் என்று சொல்லப்படக்கூடிய அல் ஃபாத்திஹா என்று சொல்வார்கள், அதனை தோற்றுவாய் என்று சொல்வார்கள். அதனை முதலில் தமிழில் படித்து அதற்கு ஒரு வியாக்கியானத்தை நாம் இப்போது பார்க்கலாம். அதற்கு முன்னதாக குர்ஆனுடைய முக்கியமான செய்தி என்பது, நீங்கள் பந்தயங்களில் முந்திக் கொள்வதை போல நற்செயல்களில் முந்திக் கொள்ளுங்கள் என்பதுதான் திருக்குர்ஆனின் அடிப்படை செய்தியாக இருக்கிறது. அதை பற்றி வரக்கூடிய வசனங்களை விளக்கும் போது இது பற்றிய வியாக்கியானத்தை மேலும் பார்க்கலாம். இப்போது இந்த அல் ஃபாத்திஹா என்கிற தோற்றுவாய், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஆண்டவனின் திருப்பெயரால் ஓதுகிறேன். இதுதான் திருக்குர்ஆனுடைய எல்லா அத்தியாயங்களை தொடங்கும் போதும் சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள். ஒரு வகையில் மனிதர்களுக்கு எப்படி இறைவனின் திருநாமத்தால் ஒரு செயலை செய்ய தொடங்குவது சிறப்பானது என்பதை அறிவுறுத்தும் விதமாக, நினைவூட்டும் விதமாக திருக்குர்ஆனுடைய ஒவ்வொரு அத்தியாயங்களும் இந்த வாசகங்களுடன் தொடங்குகின்றன. முதல் வசனம், எல்லா புகழும் இறைவனுக்கே, அவன்தான் அகிலத்தார் யாவரையும் படைத்து வளர்த்து தகுந்த பக்குவப்படுத்துபவன். இதுதான் நீங்கள் பல இடங்களில் வாகனங்களுக்கு பின்னால் பல இடங்களில் இந்த எல்லா புகழும் இறைவனுக்கு என்கிற வசனம் இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம். நீங்கள் முஸ்லிம் நண்பர்களுடன் பழகுபவராக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் என்கிற ஒரு சொல்லை அவர்கள் பயன்படுத்த நீங்கள் கேட்டிருக்க கூடும். இந்த எல்லா புகழும் இறைவனுக்கே என்பதன் அரபு மொழி வடிவம்தான் அல்ஹம்துலில்லாஹ் என்பது. இரண்டாவது வாசகம், அவன்தான் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன். மூன்றாவது வாசகம், தீர்ப்பு நாளின் அதிபதியும் அவனே. நான்காவது வாசகம், இறைவனே நாங்கள் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். ஐந்தாவது வாசகம், நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. ஆறாவது வாசகம், அந்த வழி எவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்கள் சென்ற வழி, உன் கோபத்திற்கு உள்ளானவர்களோ வழி தவறியவர்களோ சென்ற வழியல்ல. இப்படி இந்த முதல் அத்தியாயம் நிறைவுறுகிறது. ஏன் இந்த அத்தியாயம் திரும்ப திரும்ப முஸ்லிம்களால் தொழுகைகளின் போது ஓதப்படுகிறது? அதன் முக்கியத்துவம் என்ன? அதன் தாத்பரியம் என்ன?
என்பதை நாம் நுணுகி பார்க்கும்போது, பிரார்த்தனைகளை எப்படி சொல்வது என்பதை வேத புத்தகங்கள் வழியாகத்தான் மனிதர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். அதாவது, உங்களுடைய பக்தி என்பது, உங்களுடைய இறையச்சம் என்பது முழுமையானதாக இருக்கலாம், பரிபூரணமானதாக இருக்கலாம், அல்லது பரிபூரணத்தை நோக்கிய பயணத்தில் உங்களுடைய இறை பக்தி என்பது இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அது எப்படி வெளிப்படுத்துவது என்பதற்கான ஒரு அச்சாரமாக இந்த வசனங்கள் இருக்கின்றன. இறைவனோடு நம்மை எப்படி தொடர்புபடுத்திக் கொள்வது, எப்படி இறைவனை நினைப்பது, எப்படி இறைவனை பிரார்த்திப்பது என்பதற்கான ஒரு தோற்றுவாயாக இந்த வசனங்கள் அமைந்திருக்கின்றன. இறைவனோடு நாம் நெருங்குவதுதான், இறைவனுடைய திருப்தியை பெறுவதுதான் இந்த வாழ்வின் உயரிய நோக்கம் என்று நம்பும் போது, அதற்கு நாம் என்ன விதமான சொற்களை உச்சாடனம் செய்ய வேண்டும், என்ன விதமான வசனங்களை திரும்ப திரும்ப நாம் நினைவூட்ட வேண்டும் என்பதற்கான மிக அழகிய உதாரணம் இந்த தோற்றுவாய் எனப்படுகிற அல்ஃபாத்திகா அத்தியாயம், திருக்குர்ஆனின் முதல் அத்தியாயம். இறைவன் தான் புகழப்பட வேண்டும் என்கிற தேவைகளுக்கு அப்பாற்பட்டவன். ஆனால் மனிதர்களுக்கோ, தங்களை படைத்து பாதுகாக்கிற இறைவனை புகழ வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதன் மூலமாக இறைவனை நினைக்கும் போது இதயங்கள் அமைதி அடைகின்றன. அந்த அடிப்படையில் மனிதர்கள் எப்படி இறைவனை நினைக்க வேண்டும், எப்படி இறைவனை புகழ வேண்டும் என்று சொல்லுகிற ஓர் அத்தியாயமாக இந்த அல்ஃபாத்திகா அத்தியாயம் விளங்குகிறது. இதற்கு இணையாக பிற வேத புத்தகங்களிலும், அது பைபிளாகட்டும் பகவத்கீதையாகட்டும் இருக்கிறது. ஆன்மீகம் எப்போதுவில் நீங்கள் அந்த வசனங்களையும் அந்த விளக்கங்களையும் இனி வரும் நாட்களில் கேட்பீர்கள். அது மாத்திரமல்ல, இப்போது இறைவனை முதல் வசனத்தில் புகழ்ந்தாகிவிட்டது. அதற்கு பிறகு இரண்டாவது மூன்றாவது வசனங்களிலும் மீண்டும் அவன் எப்படிப்பட்டவன், இறைவனுடைய தன்மை என்ன என்பது பற்றி சொல்லப்படுகிறது. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியும் அவனே என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகுதான் உண்மையான பிரார்த்தனை ஆரம்பிக்கிறது. இறைவனே, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். அதாவது, மனிதர்கள் தங்களை இறைவனோடு தொடர்புபடுத்த விரும்பும் போது முழுமையான சரணாகதி என்று சொல்லப்படக்கூடிய ஒன்றை எல்லா வேதங்களும் பேசுகின்றன. வைணவத்தில் அது பிறப்பத்தி என்றும், மற்ற எல்லா வழிமுறைகளிலும் அல்லது மார்க்கங்களிலும் அது சரணாகதி என்றும் சொல்லப்படுகிறது. அந்த சரணாகதியை குறிக்கக்கூடிய வசனம்தான், இறைவனே நாங்கள் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். நபிகள் நாயகம் சொல்லித்தரக்கூடிய பிரார்த்தனைகளில் மிக முக்கியமான பிரார்த்தனை, இறைவனே உனது அருளை அன்றி வேறு யாருடைய அருளையும் எதிர்பார்த்திராத அளவுக்கு எங்களுக்கு வசதிகளை தருவாயாக என்கிற ஒரு பிரார்த்தனை இருக்கிறது. அதுவும் அதற்கு அஸ்திவாரமாக இருக்கக்கூடியதும் இந்த வசனம்தான். அதாவது, மனிதர்கள் இறைவனிடம் முழுமையாக சரணாகதி அடைவதை வெளிப்படுத்தக்கூடிய வசனம் இது. அடுத்ததாக அந்த பிரார்த்தனை அடுத்த கட்டத்திற்கு போகிறது. இறைவா, நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயா? நேரான வழி என்ன என்பது காலந்தோறும் விசாரணைக்கு உட்பட்டு கொண்டே இருக்கிறது. அது இறுதி தீர்ப்பு நாளின் அதிபதியான அவனுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு வழி.
இறைவா எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. அந்த வழி எப்படி விளக்கப்படுகிறது? கடைசி வசனத்தில், அதாவது முதல் அத்தியாயத்தின் கடைசி வசனத்தில், அந்த வழி எவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்கள் சென்ற வழி, உன் கோபத்திற்குள்ளானவர்களோ வழி தவறியவர்களோ சென்ற வழி அல்ல என்று அது விளக்கப்படுகிறது. அதாவது அந்த வழி என்பது ஏற்கனவே இறைவா உனது திருப்திக்கு ஆளானவர்கள், உனது அன்பிற்கு ஆளானவர்கள், உனது அருளை பெற்றவர்கள் அவர்கள் சென்ற வழி, அந்த வழியில் எங்களை செலுத்து இறைவா. உனது கோபத்திற்குள்ளானவர்களோ வழி தவறியவர்களோ சென்ற வழிக்கு எங்களை அனுப்பிவிடாத இறைவா, உனது கோபத்துக்கு எங்களை ஆளாக்கி விடாத இறைவா, நெறிபிறந்தவர்களாக எங்களை ஆளாக்கி விடாத இறைவா என்று மன்றாடுகிற வசனத்துடன் இந்த முதல் அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. ஒரு வகையில் மன்னிப்பை கோருகிறதாகவும், அதாவது இந்த வசனத்தை படிப்பதற்கு முன்னால் எந்த வழியிலும் யாரும் சென்றிருக்கலாம், ஆனால் இதை படித்த பிறகு நான் இனிமேலும் உனது கோபத்திற்காளானவர்களோ வழிதவர்களோ சென்ற வழியில் நான் சென்றுவிடக் கூடாது இறைவா என்று மன்றாடி பிரார்த்திக்கிற ஒரு வசனமாக இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. சில பேர் என்ன சொல்வார்கள் என்றால், இந்த முதல் அத்தியாயத்தின் முதல் வசனம் எல்லா புகழும் இறைவனுக்கு என்று நாம் கொள்ள முடியாது. முதல் வசனம் என்பது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஆண்டவனின் திருப்பெயரால் ஓதுகிறேன் என்று சொல்லப்படுகிறது, அதுதான் முதல் வசனம் என்று சொல்வார்கள். எனவே சிலர் இதை சொல்லும்போது முதல் அத்தியாயத்தில் 7 வசனங்கள் இருப்பதாக சொல்லுவார்கள், சிலர் 6 வசனங்கள் இருக்கின்றன, அந்த தொடக்கத்தில் இருக்கக்கூடிய இறைவனின் திருநாமத்தால் ஓதுகிறேன் என்று சொல்வது எல்லா செயல்களுக்கும் தொடக்கமாக இருப்பதை போல அது இந்த அத்தியாயத்துக்கும் தொடக்கமாக இருக்கிறது என்று கருத்து சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இறைவன் எப்படி புரிந்து கொள்ளப்படுகிறான், இறைவனுடைய அன்பை பெறுவதற்காக நாம் என்ன சொற்களை என்ன வசனங்களை சொல்ல வேண்டும் என்பதை கற்றுத்தருவதாக இந்த வசனங்கள் அமைந்திருக்கின்றன. இறைவனுடைய அளவற்ற அருளும் நிறைவான கருணையும் நமக்கு தேவை, அதை பற்றி மட்டும் இங்கு சொல்லவில்லை. அவன் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி என்று சொல்லும்போது அந்த இறைவனுடைய நீதியும் இறைவனுடைய அதிகாரமும் அங்கு வலியுறுத்தப்படுகிறது. அதாவது எல்லா உயிர்களும் சரணாகதி அடையத்தக்க ஆற்றல் பெற்றவன், சக்தி படைத்தவன், எல்லாம் வல்லவன் இறைவன் என்பதும் இந்த வசனங்களினூடாக நினைவூட்டப்படுகிறது. இந்த உலகத்தில் அல்லது இந்த அண்ட சராசரங்களில், இந்த பூகோளத்தில், இந்த பறந்துபட்ட அண்டத்தில் அவனை விட சக்தி பொருந்தியவர்கள் யாரும் இல்லை என்பதை சொல்வதாக இந்த வசனங்கள் நீண்டு செல்கின்றன. இறைவனோடு நம்மை தொடர்பு படுத்திக் கொள்ள இந்த வசனங்களை திரும்ப திரும்ப நாம் உச்சரிக்க வேண்டும், சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த வசனங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் மீண்டும் மீண்டும் மனிதர்களால் உச்சாடனம் செய்யப்படுகின்றன. இறை நினைவை மேலதிகமாக மேலதிகமாக மனதில் கொள்கிறவர்கள் இதயங்களில் அமைதி பெறுகிறார்கள் என்கிற ஒரு வசனம் திருக்குர்ஆனின் பின்பகுதியில் வருகிறது. அதற்கு ஆரம்பமாக இந்த அத்தியாயம் விளங்குகிறது. நாம் இன்னொரு நிகழ்ச்சியில் திருக்குர்ஆனின் அடுத்தடுத்த அத்தியாயங்களையும் அதிலுள்ள வசனங்களையும்
நாம் பார்க்க இருக்கிறோம். அதே போல பிற வேதங்களின் அடிப்படைகளையும் வசனங்களையும், குறிப்பாக விவிலியம் என்று சொல்லப்படக்கூடிய பைபிளின் வசனங்களையும் விளக்கங்களையும், பகவத்கீதையின் வசனங்களையும் விளக்கங்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம். நமது வாழ்க்கை நெறி என்பது இந்த வேத புத்தகங்களிலிருந்து, அது தரக்கூடிய வசனங்களிலிருந்து, அவை தரக்கூடிய நெறிகாட்டுதல்களிலிருந்து ஊக்கம் பெறுகிறது. ஒரு மாரல் கேம்பஸ் என்று சொல்லுவார்கள், ஒரு தார்மீக வழிகாட்டி அல்லது ஒரு தார்மீக திசை காட்டியாக இந்த வேதங்களை மனிதர்கள் அணுகுகிறார்கள். இந்த வேதங்களை நம்பாமல் இறைவன் என்கிற கருத்தை ஒப்புக்கொள்ளாமல் ஏராளமான மக்கள் அல்லது மக்களில் ஒரு பிரிவினர் இயற்கை காட்டுகிற வழியை, இயற்கையின் வழியில் நாங்கள் செல்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அது அவர்களுடைய பாதை. ஆனால் வேதங்களின் வழி நடக்கக்கூடிய மக்கள் அந்த வேதங்களை சரியாக புரிந்து கொண்டு நடக்கிறார்களா என்பது பற்றிய விமர்சனங்கள், கேள்விகள் எல்லாம் தொடர்ந்து ஆன்மீகவாதிகளால் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அது பற்றிய எந்த தீர்ப்பையும் சொல்வதற்கு இப்போது .com ஆன்மீகம் இப்போது நிகழ்ச்சியை நடத்தவில்லை. ஒரு நினைவூட்டலாக, தார்மீக நெறிகள் பற்றிய ஒரு திசை காட்டியாக ஆன்மீகம் இப்போது நிகழ்ச்சி தொடர்ந்து உங்களை சந்திக்கும். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் நன்றி சொல்லி விடைபெறுவது உங்கள் தீர்மானம்.